சொல்வதெல்லாம் பொய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மாஜி ஃபாரஸ்ட் தான் போக போகிறோம். யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் தாத்தா தான் போகிறோம். போன வாட்டி இதே லொக்கேஷனில் தான் நானும் எங்கள் அக்காவும் பார்பிக்யூ போனோம். இன்றைக்கி வேலூர் ஃபாரஸ்ட், வேலூர் அம்மர்தி ஃபாரஸ்ட் அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு டைமிங் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அங்கே அங்கே போய் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஏபி ஃபேமிலிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து அமர்தி கிட்ட வந்துட்டோம். வேலூர்லேருந்து அமர்திக்கு வர்றது இருந்தால் 24 கிலோமீட்ரு. அப்படி பஸ் ஸ்டாண்டில், வேலூர் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஸ்டாண்டில் என்ன பஸ் ஏறணும்னு பார்த்தீங்கன்னா டி லெவல் கட்டாததா டி லெவல் பஸ் ஏறணும். பஸ் ஏறிட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வண்டி வந்து பஸ்ஸு தொடர்ந்து வருது அமர்திக்கு. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 6 கிலோமீட்டர் அங்கே தான் விடுறாங்க. பஸ் ஸ்டாப் ஒன்று அங்கே இருக்குது, வெளியே விட மாட்டாங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து போயிட்டுருக்கோம் நானும் எங்கள் தாத்தாவும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சுத்தமாக டவரே இல்லை, சுத்தமாக டவரே இல்லை. சுற்றி பார்த்தீங்கன்னா மலை தான் இருக்குது, ஃபுல் மலை மேலே இங்கே சுற்றி மலை. நாங்கள் கிட்ட போய் காமிக்கிறேன், சுற்றி மலை. ஆனால் இங்கே சுத்த தவறு இல்லை. நான் வந்து சரி கூகுள் மேப் போட்டு போய் பார்க்கலாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா எங்கே ஒரு அட்ரஸ்க்கு சொல்ல மாட்டாங்க. இங்கே கேட்டாக்கிறோம் கூகுள் மேப் போட்டு சரியாக வருது. காடு வரும் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மலையை காமிக்கிறேன், எவ்வளோ பெருசு செம்ம சரியாக இருக்குது தெரியல நினைக்கிறேன். இங்கே இந்த பக்கம் ஒரு மலை இருக்குது, இந்த பக்கம் இன்னும் சூப்பராக இருக்குது மலை. தெரியுதா இல்லையா? சரி தெரியல, இதுவும் நல்லா இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா சும்மா காரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட பேசணும். நாங்கள் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடக்கணுமா. பஸ்ஸு உள்ளே வந்துருந்துச்சான், அங்கே வந்து பிரிட்ஜு கட்டுறதுனால வந்து பஸ்ஸெலாம் வந்து டேர்ன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இங்கே விட்டுறாங்களாம். இப்போ வந்து இங்கே வெல்கம் டு அமர்தி ஜூன் போட்டிருக்காங்க, போட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு திருப்பி பாருங்கள், வெல்கம் டு அமர்தி ஜூ அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரிட்ஜான வந்துட்டோம் இங்கே, இதுதான் நான் சொன்ன பிரிட்ஜு, இந்த காலையில் நடந்துட்டுருக்கு சொல்லிட்டு இங்கே தான் பஸ் ஸ்டாப் நடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெற்றிகரமாக தவறு கச்சிக்குது. இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் வீடியோவில் வைக்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுத்தமாக தவறு இல்லை. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து இப்போ தான் என்ட்ரன்ஸே வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னாங்க. எப்படின்றது போக போக பார்க்கலாம். இப்போ வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், வண்டியில் வாங்க. பார்த்ததா என்ன போடுற சிறுத்தை காடுக்கான எல்லாம் அங்கே விட்டுங்களா காடு.
அதான் மூணு மூணு இதுதானா இதான் வா செம ஸ்ட்ராங் வா 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 காரில் காரில் அப்படி இல்லை வண்டியில் முக்கியமாக பெட்ரோல் எடுத்து வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி இருக்குது இங்கே, வந்து ஏன் கிளார் அடி இருந்தது இல்லையா? போகலாம் சமா பசுமா. வெல்கம் டு அமர்தி, வெல்கம் டு அமர்தின்னு. கேமரா கேமரா எடுத்து வந்தீங்கன்னா 100 ரூபா, ஃபோனு ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுருந்தா 25 ரூபா. நான் எதுவுமே சொல்லலை, கேமரா ஃபோனில் பார்த்துட்டே இருந்தாங்க, எதுவுமே சொல்லலை. அந்த போர்டை காமிச்சு உங்களுக்கு காமிச்சதுனால தான் நானே தெரிஞ்சுக்கினேன். இங்கே இல்லை தாத்தா, அங்கே இங்கே உள்ளலாம் வராது. ஒன்றுக்கு உரம் பிளாஸ்டிக் எப்படி போனா என்டி உள்ளே செல்லும் வழி
பாருங்களே தாத்தாங்க. பாம்போல ஒன்றுமே இல்லை, வேஸ்ட். என்னை பொறுத்துக்க அமதி வேஸ்ட்டு தான், ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. சொல்வதெல்லாம் பொய், அது எதுவுமே கிடையாது. குரங்கு தான் நிறைய இருக்குது, மான்கள் இரண்டு இருக்குது, பாம்புகள் கட்டுவிதின்னு ஒன்று இருக்குது. அங்கே என்னென்ன படம் போட்டுக்கிறாங்கன்னா அங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வேஸ்ட்டுங்க, தேவையில்லாத ஜனங்களை வர சொல்லி கஷ்டப்பட்டு இங்கே லவர்ஸ் பார்க்கு மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் உண்மை, இங்கே ஒன்றுமே கிடையாதுங்க. எதுவுமே நம்ம நினச்சி பார்க்கறதுல எதுவுமே கிடையாது, எந்த மிருகமும் கிடையாது. சும்மா ஏமாற்றினாங்க அதிமுக ஆட்சியில். இது மாதிரிலாம் நடக்குது. முதலமைச்சர் அவர்கள் இந்த அமைதி காட்டை பற்றி பெண்தன்மையோடு அவர் முயற்சியை எடுத்து இங்கே விலங்குகள் சரணாலயமானாக மாற்ற நான் அன்புடன் அவரை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க. இது ஆனால் அமர்தின்றாங்க, ஆனால் ஒன்றுத்துக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஒன்றுமே இல்லை, ஒன்று இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. இங்கே குரங்கு பாருன்னு வச்சிடலாம். அது தெரியல. ஆமாம் ஆமாம், சண்டை போட்டுவார். யோ, வெளியில் வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுங்க. நீங்கள் போகிறதோட வரவே கூடாது. அமைதி காடு என்றது மறந்துடணும். தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் அமைதி காடு என்று ரொம்ப பிரபலமாக சொல்கிறாங்க வனத்துறை. ஆனால் வனத்துறையில் அவங்க தான் வனம், அவங்க தான். ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லைங்க. அந்த அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த தான் அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா? போட்டு போட்டு வச்சுருக்காங்களா? போட் இல்லை தாத்தா. ஃபஸ்ட்டு காமிச்சு, ஃபஸ்ட்டு யூடியூப்லாம் காமிச்சாங்களே, அது இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் இதுக்கு மேலே வந்தாலும் வேஸ்ட்டுங்க. உங்கள்
20 ரூபா பெருசு கிடையாது. நீங்கள் அங்கே வந்து பெட்ரோல் போட்டு வரீங்க பார்த்தீங்களா, அதுதான் பெருசு. அதுவும் இங்கே வந்து அங்கே வந்து பஸ்ஸில் வர்றவங்க ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து எப்படியோ 2 கிலோமீட்டர் நடக்கணும். 5 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கோங்க. வயசான பார்த்துருங்க தாத்தா. கவர்மெண்ட்டு இல்லைங்க, அவருக்கு தெரியல மதுரை. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ரொம்ப பிடிச்சின்னா அடுத்தது திருப்பதி போகலான்னு ஒரு பிளான் இருக்கிறோம் நானும் தாத்தாவும். அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் லொக்கேஷன் பிரமாதமாக இருக்கும். யாருமே பார்க்க நீங்கள் போனீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு திருப்பதி ஏழுமலையான்னு பார்த்துட்டு வரீங்க. ஆனால் மலை மேலே இன்னும் பார்க்க வேண்டிய காட்சிகள் நிறைய, நீர்வீழ்ச்சிகள், கவலத்தி தேங்கிறது, ஆகாச கங்கை இருக்கு. அதான் ஆட்டோ தாத்தா, ஆட்டோ எங்க இங்கெல்லாம் ஆட்டோ கிடைக்குது. ஏதோ தங்க காய்ச்ச மாதிரி. ஏன்னா ரொம்ப கஷ்டங்க. ஆனால் பாருங்கள் நீங்களே அந்த வழியை மட்டும் பாருங்களேன், பயமாக இருக்குது பார்க்கறதுக்கே. வந்ததே வேஸ்ட்டு, காசு செலவு பண்ணதான் வேஸ்ட்டு. இது வீட்டில் பர்மிஷன் வாங்கி தா வீடியோ இருக்குதுன்னு போய் ஃபோனில் வச்சா என்னென்ன காயாகி காலைல ஏஞ்சி 5 மணி வந்து தாத்தாவை எழுப்பி நேற்று தாத்தாவுக்கு ஒரு பல்லு தூரம் இல்லை, அந்த ஒரு பல்லு தான் இருந்துச்சு, அதோட பிடிக்கிட்டாரு. இப்போ பொக்காயிட்டான். அத்தது திருப்பதி, அத்தது திருப்பதி தான் போகிறோம். சாட்டர்டே போதும் தாத்தா, சனிக்கிழமை போகிறோம். போயிட்டு அப்படியே வீடியோ எடுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம், இந்த வீடியோ என் பண்ணிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு பாய் பாய் சொல்லிக்கிறேன். எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாய் வளருது நினமோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வரது இருந்தால் வரலாம், எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ அப்போ உங்களுக்கு அமர்தின்னு சொல்கிறாங்க நிறைய பேர், அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். பசங்களாம் ரொம்ப பிடிக்காத பண்ணியிருப்பாங்க, அது அவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.